வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:03, கரணம் 12:00 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:45 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:53 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமையும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய கவலைகள் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவதும் நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஒத்துழைப்புகள் கூடும். பரணி பிரச்சனைகள் தீரும். கிருத்திகை சந்தோஷம் ஏற்படலாம். 70% சாதகமான நாள். ரிஷப் ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். வியாபாரத்தில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆசைகள் பூர்த்தியாகும். ரோஹிணி ஒத்துழைப்புகள் கூடும். மிருகசிரேஷம் வளமான நாள். 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, இடம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். தாயாரின் ஒத்துழைப்புகளினால் சேமிப்புகள் அதிகமாகும். வியாபாரத்திலும் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்கள் இடம் மாற்றத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரேஷம் சேமிப்புகள் கூடும். திருவாதிரை வெற்றிகள் உண்டாகும். புனர்பூசம் வளமான நாள். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படலாம். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் லாபம் ஏற்படும். 70% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை அமையும். அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் ஒத்துழைப்புகள் கூடும். பூரம் சந்தர்ப்பம் அமையும். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். 70% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வேகமாகவும் செயல்படுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்களும் ஏற்படலாம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், உத்திரம் ஆதரவுகள் அதிகமாகும், ஹஸ்தம் யோசித்து செயல்படவும், சித்திரை நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வீர்கள். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் மென்மையான நிலை அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளினால் முன்னேற்றமான நிலை அமையும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்களும் புகழும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், சித்திரை மேன்மைகள் ஏற்படும், சுவாதி முன்னேற்றங்கள் அதிகமாகும், விசாகம் புகழ் உண்டாகும். 75% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தகப்பனாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மென்மையான சந்தர்ப்பங்கள் கூட அமைய பெறுவீர்கள். மற்றவர்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகி சந்தோஷம் ஏற்படும். கௌரவப்படுத்தவும் படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், விசாகம் பிரச்சனைகள் தீரும், கேட்டை ஒத்துழைப்புகள் அதிகமாகும், ஹனுஷம் சந்தோஷங்கள் கூடும். 75% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் லாபமான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷமும் அடைவீர்கள். எதிலும் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் ஆர்வம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை அமையும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் மேன்மைகள் ஏற்படும். அலுவலகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், உத்திராடம் ஆதரவுகள் அதிகமாகும், திருவோணம் மேன்மைகள் ஏற்படும், அவிட்டம் கடமைகள் கூடும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஆடம்பர பொருட்களை உபயோகப்படுத்தும் போது யோசித்து செயல்படவும். பணியில் உள்ளவர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். புதிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. நட்பு வட்டாரத்துடனும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அவிட்டம் நிதானம் தேவை, சதயம் ஒத்துழைப்புகள் கூடும், புரட்டாதி பிரச்சனைகள் ஏற்படும். 60% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பார்த்த சாதகமான சந்தர்ப்பங்கள் எதிலுமே அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், பூரட்டாதி சந்தர்ப்பம் ஏற்படும், உத்திரட்டாதி அனுகூலங்கள் உண்டாகும், ரேவதி வளமான நாள். 75% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.